ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் பார்த்துடலாம் ஹிஸ்ட்ரியில் டோட்டலாக தேர்ட்டி செவன் லெசன்ஸ் இருக்குது ஹிஸ்ட்ரி அண்ட் தான் நான் ஹிஸ்ட்ரி அண்ட் தான் நமக்கு வந்து தேர்ட்டி செவன் லெசன் இருக்குது அதிகமான லெசன் ஓகே இப்போ நம்ம ஒரு ஒரு லெசனாக பார்த்துடலாம் மொத்தம் முப்பத்தி ஏழு பாடங்கள் அடுத்து சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு ஒன் ஹிஸ்ட்ரியில் சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு ஒன் சிந்து வெளி நாகரிகம் சிந்து வெளி நாகரிகம் சிக்ஸ்த்தில் தேர்ட் டேம் பேரரசுகளின் காலம் அதில் யார் யார் வராங்கன்னா குப்தர் மற்றும் வர்த்தனர் வராங்க குப்தர் வர்த்தனர் பேரரசுகளின் காலம் அடுத்து சிக்ஸ்த்தில் தேர்ட் டேம் தென்னிந்திய அரசுகள் தென்னிந்திய அரசுகள் நெக்ஸ்ட் ஒன் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு டேமில் தான் இருக்கு தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இந்த ரெண்டு டசனும் ஃபஸ்ட்டு டேம் அடுத்து பன்முகத்தன்மையினை அறிவோம் பன்முகத்தன்மையினை அறிவோம் சிக்ஸ்த்து தேர்ட் டேம் குப்தர்கள் சிக்ஸ்த்து தேர்ட் டேம்ல இருக்க குப்தர்கள் அதுக்கப்புறம் ஆரம்ப கால தமிழ் சமூகமும் கலாச்சாரமும் ஆரம்ப கால தமிழ் சமூகமும் கலாச்சாரமும் இதோட நமக்கு சிக்ஸ்த்து வந்து கவர் ஆயிடுச்சு அடுத்து செவன்த்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் வந்து பார்க்கலாம் செவன்த்தில் ஃபஸ்ட்டு டேமில் ரெண்டு பாடங்கள் இருக்குது என்னென்னா தென்னிந்தியாவில் உள்ள புதிய அரசு தென்னிந்தியாவில் உள்ள புதிய அரசுகள் பிற்கால சோழர் பாண்டியர் டெல்லி சுல்தான் இது ரெண்டும் செவன்த்தில் உள்ள ஃபர்ஸ்ட் டேம் அதுக்கப்புறம் செவன்த்தில் இருக்கிற செகண்ட் டேமில் முகலாய பேரரசு செவன்த்தில் உள்ள செகண்ட் டேம் முகலாய பேரரசு அடுத்து மராத்தியர் பேஸ்வாக்களின் எழுச்சி மராத்தியர் மற்றும் பேஸ்வாக்களுடைய எழுச்சி அதுக்கப்புறம் செவன்த் செகண்ட் டேமில் விஜயநகரம் மற்றும் பாமினி விஜயநகரம் மற்றும் பாமினி விஜயநகரம் மற்றும் பாமினி செவன்த்து தேர்ட் டர்மில் மூன்று லெசன் மூணு பாடம் இருக்குது என்னென்னு பாருங்கள் தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் தமிழ்நாட்டில் சமணம் பௌத்தம் ஆசிவகத்துவம் தமிழ்நாட்டின் சமணம் பௌத்தம் ஆசிவகத்துவம் இது வந்து நான் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு கொடுத்துருக்கேன் இது என்னென்னா விவி புக்கில் தான் நான் கொடுத்துருக்கேன் நான் வந்து மூன்று புக்காக வாங்கியிருந்தேன்னு சொன்னேன்ல அதில் எந்தெந்த புக்கில் இது வந்து இருக்குன்றது தான் நான் இங்கே பி பி போட்டு டூ போட்டிருக்கேன்னா அது வந்து பார்ட் டூ அது த்ரீ போட்டிருக்கிறது பார்ட் த்ரீ இந்த மாதிரி நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எடுத்து நான் இதை வந்து கவர் பண்ணுறதுக்கு படிக்கும் போது அந்தந்த புக்கு நான் இங்கே நோட் பண்ணியிருக்கறதுனால டக்குன்னு எடுத்து படிக்க ஈஸியாக இருக்குது ஸோ நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணுங்கள் எந்த நோட்டில் நோட்ஸ் எடுத்தாலும் சரி இல்லை அது வந்து நீங்கள் பிரைவேட் புக்குலையோ இல்லை ஸ்கூல் புக்குலேயோ எதில் படிக்க போகிறீங்கன்றது உங்களுக்கு தெரியும்ல அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன்ஸோட லிஸ்ட்லேயே நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அந்த லெசன் படிக்கணும்னா டக்குன்னு அந்த நோட்டை நீங்கள் பார்த்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எய்த்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் லெசன் பார்ப்போம் இதில் வந்து நான் இங்கே கொடுத்துருக்குற நம்பர் தான் புக்கில் நீங்கள் பார்க்கக்கூடிய நம்பர் புக்கில் நீங்கள் பார்க்க வேண்டிய நம்பர் இது வந்து சீரியல் நம்பர் ஸோ இதை நீங்கள் பார்க்க வேண்டாம் நான் இங்கேயே சொல்கிறேன் எய்த்தில் தேர்ட் லெசன் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் எயித்தில் தேர்ட் லெசன் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் எயித்தில் ஃபோர்த்து லெசன் மக்கள் புரட்சி எயித்தில் ஃபோர்த்து லெசன் வந்து மக்கள் புரட்சி எய்த்தில் ஃபிஃப்த்து லெசன் எய்த்தில் ஃபிஃப்த்து லெசன் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி எய்த்தில் ஃபிஃப்த்து லெசன் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி எய்த்தில் சிக்ஸ்த்து ஒன் இந்தியாவில் தொழிலக வளர்ச்சி இந்தியாவில் தொழிலக வளர்ச்சி எய்த்தில் செவன்த்து லெசன் ஆங்கிலேய ஆட்சி மட் ஆங்கிலேயர் ஆட்சியில் வந்து நகர்ப்புற மாற்றம் அதில் ஏற்பட்ட அந்த நகர்ப்புற மாற்றம் அந்த லெசன் அதுக்கப்புறம் எயித்தில் எயித்து லெசன் காலம் தோறும் இந்திய பெண்களின் நிலை காலம் தோறும் இந்திய பெண்களின் நிலை இந்த லெசன் தான் மொத்தம் ஆறு பாடம் வருது அதில் என்னென்ன பாடம் படிக்கணுங்கிறது இங்கே தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துன்னு கொடுத்துருக்கேன்ல அதை பார்த்துக்கோங்க அடுத்து நயன்த்தில் உள்ள இம்பார்ட்டன்ட் லெசன் நயன்த்து ஃபர்ஸ்ட் டேமில் மனித பரிணாம வளர்ச்சி மனித பரிணாம வளர்ச்சி மற்றும் சமூகம் அடுத்து நைன்த்து ஃபஸ்ட்டில் ஆரம்ப கால தமிழ் சமூகமும் டிஏ இருக்கு ஸோ தமிழ் சமூகமும் கலாச்சாரமும் அடுத்து செகண்ட் டேமில் இடைக்கால வரலாறு நைன்த்து செகண்ட் டேமில் இடைக்கால வரலாறு இப்போ நம்ம நைன்த் வரைக்கும் தான் பார்த்துருக்கோம் இன்னும் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இருக்குது அதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது டென்த்தில் வந்து பாருங்கள் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அடுத்து லெவன்த்தில் சிந்துவெளி நாகரிகம் லெவன்த்தில் ஃபஸ்ட்டு ஒன் சிந்துவெளி நாகரிகம் அடுத்து குப்தர் முகலாயர்கள் மராத்தியர்கள் அரேபியர் துர்க்கியர் வருகை அரேபியர் துர்கியர் வருகை மௌரியருக்கு பின் அரசியல் அமைப்பும் சமூகமும் மௌரிய அரசுக்கு பின்னாடி வந்த அரசியல் அமைப்பும் சமூகமும் இதுதான் வந்து ஆறாவது பாடமாக இருக்குது பிற்கால சோழர் பாண்டியர் அடுத்து எ லெவன்த்தில் எயித்து லெசன் விஜயநகர பாமினி எய்த் லெவன்த்தில் நைன்த் லெசன் பண்டைய இந்தியாவில் உள்ள செம்பு செம்பு காலம் பெருங்கற்காலம் இரும்பு காலம் வேதகால பண்பாடு அந்த லெசன் அடுத்து பத்தாவது பாடம் தென்னிந்தியாவின் சமூக வளர்ச்சி லெவன்த்தில் பத்தாவது பாடம் தென்னிந்தியாவின் சமூக வளர்ச்சி லெவன்த்தில் லெவன்த்து லெசன் தென்னிந்தியாவின் பண்பாடு மற்றும் வளர்ச்சி தென்னிந்தியாவின் பண்பாடு மற்றும் வளர்ச்சி அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன் ஸோ மேலர்க்க வளர்ச்சி அப்படியே கீழே எழுதிக்கோங்க அடுத்து டுவெல்த்தில் வந்து கலாச்சார ஒருங்கிணைவு இந்தியாவில் பக்தி இயக்கம் கலாச்சார ஒருங்கிணைப்பு இந்தியாவில் பக்தி இயக்கம் இது வந்து லெவன்த்தில் டுவெல்த் லெசன் ஸோ ஃப்ரான்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரியில் உள்ள இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு அது வரைக்கும் பாய்